ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் 43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் சைட் லவ். லவ்னு சொல்லிட்டு ஃபோன் மொபைல் ஃபோனை கையில் வச்சுருக்கியா ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்சன், ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஒரு நபர் என்னோடய கேஎம்எஃப் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒன் சைட் லவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு. நீங்களே மெசேஜை பாருங்கள். நான் படித்து காமிக்கிறேன் ப்ரோ. எனக்கு பொண்ணுங்கக்கிட்ட பேச தெரியாது, ஆனால் வந்து ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிரஷ் அண்ட் லவ், லவ் பிரேக்கப், லவ் ஒன் சைட் லவ், அந்த நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை பற்றியும் சொல்லணும்னு நினச்சிட்டு, இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கல, இதை பற்றி சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டா. ஆனால் வந்து என்னோடய கேஎம்எஃப் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என் கேஎம்எஃப் கேட்டிருக்காங்க இதை பற்றி ஆன்சர் சொல்லி ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ப்ரூவே தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ப்ரூ என்கிட்ட எனக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து என்னை வந்து அடிக்கடி பார்க்கும், நான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு திரும்பி திரும்பிக்கும். அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுதா என்னென்னு தெரியல, நான் லவ் பண்ணுற மாதிரி அட்ராக்ஷன் மாதிரியே இருக்குது. ஆனால் பட் அந்த பொண்ணு எப்படி நான் அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சு அப்படின்னா எப்படி அந்த பிள்ளை அப்செட் ஆகுமா, இல்லை வந்து ஏற்றுக்குமா இல்லை ஏற்றுக்காதா அப்படின்னு தெரியல ப்ரோ. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெசேஜ் ஒன்று மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இல்லையா. மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 டிப்ஸ், ஒரு 10 டிப்ஸ், அந்த மாதிரி 5 டிப்ஸ் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, கண்டவுடன் காதல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டவுடன் காதல் வருது அப்படின்னா வந்து ஒரு 100ல் 5% அந்த ஒரு சம்திங் பர்சன் மேலே தான் கண்டவுடன் காதல் வரும். காதல் வந்துச்சு அப்படின்னா உண்மையாக இருக்கும். மீதி காதல் எல்லாமே கண்டவுடன் காதல் வருது எல்லாமே க்ரஷ், கொஞ்ச நாள்லேயே மறைஞ்சு போயிடும், பாதிலேயே வரும் பாதிலேயே மறைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக பழகுங்க, கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக இருங்க. உடனே போயிட்டு பழைய காலத்தில் இந்த ரோஜா போய் காமிச்சு ஐ லவ் யூ, அந்த ரோஜா போய் காமிச்சு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து எதையுமே சொல்லாமல் முதல்ல உங்கள் மனசை புரிய வைங்க. அவங்க மனசை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறது வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறது வந்து உங்கள் காலப்போக்கில் ஒரு எதிர்காலத்தையே கொண்டு போகும். புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறது வந்து நீங்கள் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரியா இணைப்புரியாத காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் புரியாமல் ஒருத்தருக்கு புரியாமல் ஏதோ காலப்போக்கில் இது வந்து காலத்தோட நியதி காலத்தோட போக்கில் வந்து க்ரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜியில் நீங்கள் லவ் பண்ணி கொஞ்ச நாளே உங்களோட மென்டாலிட்டி, கொஞ்ச நாளே உங்கள் கேரக்டர் உங்களை பற்றி புரிஞ்சிச்சு அப்படின்னா, புரிஞ்சுட்டு இவன் நம்ம கரெக்ட் பண்ணி வர மாட்டான், இவன் செட்டுபடி ஆக மாட்டான், இவனை குவாலிட்டி விட்டு வேறு ஒரு பையனை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்களே தவிர, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. செட்டே ஆக மாட்டான், இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான் அப்படின்னு நினச்சி அவங்களை வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்கள். புரியாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு சரியோ தப்போ அதை வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை பண்ணுங்கள். புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ண முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து புரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் லவ் பண்ணுறதும் அப்படி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரோ, உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கே மெசேஜ் பண்ணிங்களா அந்த ப்ரோ, உங்களுக்கு தான் முதல்ல அந்த பொண்ணை புரிய வைங்க, பொண்ணை புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணை வந்து உங்களை புரிய வைங்க, உங்கள் மனசு ஒரு மனத்தும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தொடக்கத்துலேயே அளவுக்கு மீறி கேர் பண்ணாதீங்க, தொடக்கத்துலேயே அளவுக்கு மீறி அன்பு காமிக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ரொம்பவும் கேர் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு விட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டு விட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க நினச்சிப்பாங்க, ஓ இவனுக்கு வந்து ஒரே பொழப்பு, அங்கிட்டு அந்த பையனுக்கும் வேலையை வெட்டியே இல்லை, வேலை இல்லாமல் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், நம்மகிட்டே இவ்வளோ மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கிட்ட மெசேஜ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மென்டாலிட்டி ஒரு மைண்ட் தாட் வந்துடும். அந்த ஒரு தாட் வர வைக்காமல் உங்களுக்கு அவங்கள கேர் பண்ணுங்கள். ஆனால் அந்த கேர் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாத மாதிரி கேர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் தான் சொல்கிறேன், போகிற போக்குள்ள இல்லை, ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கோங்க. கொஞ்சம் நான் ஒரு 2 நிமிஷம் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் விட்டு போயிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, அப்புறம் அதேமாதிரி 2 நிமிஷம் மெசேஜ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. இப்படி ஒரு நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாகவே இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே இருக்கான், இவனுக்கு வேறு வேலையே இல்லை, நம்மகிட்ட மெசேஜ் பண்ணுற மாதிரி எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறான்னு ஒரு மென்டலி ஒரு தாட் ஒன்று வந்துடும். அந்த தாட் வர விடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து இன்டைரக்டராக ப்ரப்போஸ் பண்ண பாருங்கள். இன்டைரக்டராக ப்ரப்போஸ் பண்ண பாருங்கள் அப்படின்னா வந்து முதல்ல போய்ட்டு உன்னை லவ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பீங்க, நல்லா க்ளோஸ் ஆகியிருப்பீங்க,
நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, நல்லா க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஆனாலும் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு பையனோ இல்லை பொண்ணோ இல்லை பையனோ, ரெண்டு பேத்தில் யாராவது வந்து அவங்களுக்கு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாத மாதிரியே, அவங்களுக்கு தெரியாத மாதிரியே ப்ரப்போஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா வந்து, டே நீ ப்ரப்போஸ் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ அப்செட் பண்ணிக்குவே அப்படின்னு கேட்டு பாருங்கம்மா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் லவ் பண்ணேன் அப்படின்னா அப்செட் பண்ணுவியா, ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி விளையாட்டை கேட்டு பாருங்கள். அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா பாசிட்டிவ். அப்படி ரெண்டாவது வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண வைக்க, இன்னும் வந்து அதை அட்ராக்ட் பண்ண வைக்கணும், இன்னும் வந்து உங்களை நம்பிக்கை வர வைக்கணும். அடுத்து வந்து மூணாவது வந்து கோவப்பட்டுச்சு அப்படின்னா தயவுசெய்து இதை ட்ரை பண்ணாதீங்க. கோவப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மைண்ட் தாட்டில் அவங்க இல்லை, அப்படிப்பட்ட அவள் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களை நினைக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நாலாவது விஷயம், நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா டோட்டல் வேஸ்ட். நீங்கள் இவ்வளவு கேட்டது எல்லாத்தையுமே வேஸ்ட். இதை கேட்டிங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக கேளுங்க, இதை கேட்குறது எல்லாமே வேஸ்ட். நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களை விலக பார்ப்பாங்க. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு இவன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி விலக பார்ப்பாங்க. அதனால் ஒரு கேர்ஃபுல்லாக கேளுங்க. இந்த விஷயத்தை கேட்டு உங்களை அப்போயும் உங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் லக்கி பர்சன் தான். அப்படி பிடிக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, இன்றைக்காவது ஒரு நாள் உங்களை பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்றைக்காவது ஒரு நாள் உங்கள் லவ் வந்து அப்செட் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் ஷேர் பண்ண பார்த்தது அவங்ககிட்டையும் உங்களுக்கு உனக்கு பிடிச்ச விஷயம், அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஷேர் பண்ண வைங்க, ஷேர் பண்ணுங்கள். நல்லா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. இவன் வந்து நல்லா பார்த்துப்பான், இவன் வந்து இவன் கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இவன் கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அப்படி ஒரு மனநிலை கொண்டு வாங்க. எதையுமே கொண்டு வராமல் உடனே ப்ரப்போஸ் பண்ணால் எந்த பொண்ணும் ஒத்துக்கும். உடனே ப்ரப்போஸ் பண்ணால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து, என்னடா இவன் ஃப்ரெண்டாக சொல்லிவிட்டு உடனே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், இவன் நமக்கு செட்டுப்படி ஆக மாட்டான், இந்த மாதிரி எத்தனை பையன்கிட்ட சொல்லியிருப்பான், எத்தனை பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி பொண்ணோ இல்லை பையனோ வந்து தாட்ஸ் வந்துடும், ஒரு மெமரிஸ் ஒரு ஞாபகம் ஒரு தாட்ஸ் வந்துடும். அதனால் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து நீங்கள் உங்களோட ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணாங்க, முதல்ல ஃப்ரெண்டாக இருங்க. ஃப்ரெண்டாக இருந்து அவங்களோட மனநிலைக்கு நீங்களும் போங்க, அவங்க மனநிலைக்கு அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்குது, அவங்க கேரக்டர் எப்படி, அவங்க ஃபேமிலி எப்படி, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட கேரக்டர் எங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே புரிய வைங்க. நீங்கள் இப்படி தான் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. காய்ஸ் இது ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து அவங்களோட பேச பாருங்கள், பழக பாருங்கள், அவங்க மனநிலையை புரிய வச்சு உங்களை லவ் பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு பொண்ணு அழகாக இருந்தால், ஒரு பையன் அழகாக இருந்தால் வந்து நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் க்ரஷ்ஷாக பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பழகுவாங்க, நிறைய பேர் வந்து லைஃப்பில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது இல்லாமல் கேரக்டர் புரியாமலே வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க, கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே வந்து அவங்ககிட்ட வந்து உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை வந்து சொல்லிடுங்க. அப்படி சொல்ல முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டாக பழகி அதுக்கப்புறம் சொல்லுங்கள். பேசாமல் மட்டும் விட்டுறாதீங்க, அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா அவ்வளோ நாள் நம்ம ஆசைப்பட்டது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு உனக்கு கிடைக்க வேண்டியது கன்ஃபார்ம் கிடைக்கும், கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது, என்னதான் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாக இல்லைன்னு தெரில, ஆனால் வந்து விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே பேச பாருங்கள். உடனே பழைய காலத்து மாதிரி பூவை கொண்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுற அந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணிடாதீங்க, உடனே பேசுங்க, பழகுங்க, ஃப்ரெண்டாக இருங்க. அவங்க மனசில் என்ன நிலைமையில் இருக்காங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்டாக பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள புரிய வைங்க, நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள புரிய வைங்க. அதுக்கப்புறம் தானாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண தேவையே இல்லை, தானாக அவங்களே உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த லாஸ்ட் டைமில் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பழகினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு அவங்க தேவையா, அவங்க நல்ல செட் ஆகுமா, அவங்க வந்து நம்ம லைஃப் பார்ட்னர் வேணுமா அப்படின்னு சொல்லி பையனாக இருக்கட்டும் இல்லைன்னா பொண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி யோசிச்சுட்டு ஃப்ரெண்டாக பழகிட்டு அதுக்கப்புறம் மனநிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்கள் மனநிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டில் நீங்களே யோசிப்பீங்க, இவங்க நமக்கு தேவையா, இவங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்களா, இவங்க நமக்கு லைஃப் பண்ணால் இருந்தால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போமா, அவங்க நம்ம ஹாப்பியாக வச்சுருப்போமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே லவ் சண்டை வரும், எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு இல்லையா, அது வந்து உங்கள் எப்போவுமே உங்களை விட்டு போகாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் மெஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, ப்ரோ நீங்கள் இப்போ வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கீங்களா, வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, டேரெக்டாக சொல்லியிருக்காங்க, அன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு சிம்பிள் என்ன அப்படின்னா வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுக்காம விட்டுருப்பீங்க. அதை ஆள்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பட்டு பண்ணி கடமைக்கு நம்ம சொல்கிறதுனால பண்ணி விட்ருவாங்க. தயவு செய்து அது மட்டும் பண்ணாங்க. பிடிச்சிருந்துச்சினால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நம்புனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு என்னோடய ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். என்னை டேரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லேயும் என்னோடய TN43KingMaker ஃபேமிலி தான், என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் TN43KingMaker ஃபேமிலி தான், அதில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லவ் பிரச்சனை, இந்த லவ் ஃபெயிலியர், அந்த மாதிரி நிறைய சோகத்தில் இருக்கீங்க, ஷேடாக இருக்கீங்க, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட இதை தெரிவிங்க. நான் அதுக்கப்புறம் ஒன்று அதை பற்றி நான் மேக் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. ஓகே, லவ் யூ TN43KingMaker families. Okay, bye.